இப்போ ஆண்கள் அப்படின்னா பசங்களாம் ஒரு சில இடங்கள கூடி கூடி பேசுவாங்கல்ல, அது எங்க எங்க கூடி பேசுவாங்க? காலேஜ்ல, காலேஜ்ல பெண்கள்லாம் பொதுவான இடத்துல எங்க கூடி பேசுறமா? காலேஜ் மட்டும். வெரி குட். அது வந்து எப்பவாவது ரெகுலரா. இப்போ வந்து உங்க அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் ரெகுலரா வெளில போவாரா? இங்க உள்ள தோழர்கள்லாம் ரெகுலரா பாப்பாரா? எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வர அம்மா அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வராங்களா? ரெகுலரா தினம் அதே மாதிரி வீட்டில் பையனும் பொண்ணும் இருக்காங்கன்னா பையன் வந்து தினம் திருமணிக்கு பேசுவாரு, இது பண்ணுவாரு. அது நம்ம தவறாக சொல்ல வரல, கூடி பேசணும்னு தான் சொல்ல வரோம். ஆனால் என்னென்னா ஒரு ஒரு செய்தியை ஏதோ விவாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றிய ஒரு நாலு விதமான கருத்துக்கள் அவர்களுக்குள்ள பரிமாறப்படுதுன்னு அர்த்தம். ஒரு ஈழ பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் ஒரு பிஜேபி காரணிக்கிறான்னா அவன் என்ன வியூ சொல்கிறான், இல்லை நம்மளுடைய வியூ என்ன, இல்லை ஒரு நாம் தமிழர் கட்சினா அவங்க வியூ என்ன, ஒவ்வொருத்தரும் ஒரு மாணவர் அமைப்பு என்ன என்ன விதத்தில் வந்து ஒரு கருத்தை விவாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து கூடி விவாதிக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. நீங்கள் ஐஏஎஸ்லாம் படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து குரூப் டிஸ்கஷன் ஒரு இதுவே இருக்கும். குரூப் டிஸ்கஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ஐஏஎஸில் ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, அதை பற்றிய பல விதமான கருத்துக்களை நீங்கள் வந்து நீங்களே சொல்லணும், பல விதமான பார்வைகளையும். ஒரு விஷயத்தை பற்றி பேச சொன்னால் ஈழ பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈழ பிரச்சனை வந்து உனக்கு தெரிஞ்சது மட்டும் நீ பேசக்கூடாது, சரியா? அதை பற்றிய உலக அளவிலான பார்வை என்ன, இந்திய அரசாங்கத்துடைய அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத, அது ஏன் அதை பற்றிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் பேசணும். அதை பற்றி பேசணும்னா பொதுவாக வந்து என்னென்ன படிக்கணும், செய்தித்தாள்கள் படிக்கணும், அது சம்மந்தப்பட்ட நிகழ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கணும். நீங்களாம் என்ன ப்ரோக்ராம்ஸ் டிவியில் பார்க்குறீங்க? அக்னி பரீட்சை. ஆ ஆ, வெரி குட், வெரி குட். மக்கள் டிவில புதிய தலைமுறை, புது புது சிந்தனைகள். அது எதுல வருது? நான் பார்த்தது இல்ல. புது புது அர்த்தங்கள், புது புது சிந்தனைகள் கூட வந்து வரலாம். அப்படியா? சரி சரி. நீ அண்ணா, ஓகே குட். சீரியல் எத்தனை பேர் பாப்பீங்க? ஓபன் அப்படிதான் பெண்கள் எல்லாமே தூண்டப்பட்டு தான் பாக்குறோம். ஐயோ நாளைக்கு என்ன நடந்திருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இப்ப முக்கியமான விஷயம்னா அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் வேண்டாம் சொல்ல, ஆனா அதே தொடர் நிகழ்ச்சி அதை பாக்குறது வந்து நமக்கு எந்த விதத்திலயும் அறிவு வளர்ச்சிக்கே பயன்படாது. அவங்க ஆனா தொடர்ந்து நீங்க என்ன பாக்கணும்னா என்னன்னா இது பாக்குறதுனால நமக்கு எந்த விதத்துல அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுது பாருங்க. நம்ம என்ன சொல்றேன், நீங்க வந்து டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்க, நிறைய நடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு வகையில ஏதாவது வகையில உங்களுக்கு உதவலாம். அதே சமயம் இது தொடர்ந்து நீங்கள் பார்க்கறதுனால எந்த அறிவு வளர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையை ஏற்பட்டுற போகிறவே இல்லை.
அதே வேற மாதிரி விவாதங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல, நேர்பட பேசு, புது புது சிந்தனைகள். அதில் அவங்க ஒரு விஷயம் புது புது சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை கேட்ப சொல்லுவாங்க, பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதை பற்றி இன்னொருத்தருடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. அப்போ இரண்டு விதமான விவாதங்கள் முன்வைக்கப்படுது. அதில் வந்து நம்மளுடைய கருத்து ரெண்டு பேரில் எதுவும் சார்ந்து வரமா, இல்லை ரெண்டு பேருமே ஒரு வேளை சரியாக சொல்லலைங்கிறது நமக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு விவாத முடிவுக்கு நம்ம இடையில வரோம் இல்லைங்களா. ஸோ இதர் மாதிரி இந்த இந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கறது யாருன்னு அதிக பெண்கள் பார்க்குறீங்களா? ஆ, அது பாண்டிமாதேவி படிப்பாங்க. ஆமாங்க, சரி சரி சரி. அதில் விவாதங்கள் நல்லா இருக்கு. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் சுகிதா என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய விவாதம் ரெண்டு பேர் மாறி மாறி வராங்க, நல்ல விவாதங்கள் அது நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களை பார்க்குறது சும்மா பாரு பாருங்கிறத விட அதுக்கான இப்போ சீரியலை வந்து நம்ம பாருங்கன்னே சொல்லலை, ஆனால் தொடர்ந்து பார்க்குறாங்க. சினிமாக்களை பாருங்கன்னே சொல்ல ஆனால் தொடர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் விவாதங்களை வந்து அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கான ஆர்வத்தை கிரியேட் பண்ண வேண்டியது நம்முடைய பெரியார் ஸ்டாலின் நம்மளுடைய கடமை. அவங்க வந்து எதிர்த்தரப்பு விவாதங்களோட கேட்கட்டும், கேட்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல வரலாம். ஆனால் அதன் மூலமாக அவங்க கற்றுக்கொள்வது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம பொதுவாக 4 பேர் பேசுகிறோன்னா என்ன பேசுகிறோம், பொதுவாகவே பிள்ளைங்கன்னா இன்றைக்கி என்ன ஃபோனில் எடுத்தோன்னு நமக்கு பெரிய பிரச்சனைகளே இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி, அப்புறம் என்ன சமைச்சிங்க, அப்புறம் எப்போ சாப்பிடுவீங்க, அப்புறம் என்ன செஞ்சீங்க, இதை பற்றியுமே நம்ம எல்லாரும் 5 நிமிஷம் பேசுகிறோம். நீங்கள் ஆண்களுக்கான விவாதங்களை வந்து பாருங்களேன், பசங்க ஃபோனில் பேசுறது யாரும் நீ நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்டான். இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்தது, நான் அங்கே பார்த்தேன், இல்லை இங்கே பார்த்தேன், இதை காலேஜ் பசங்களை விட்டுருங்க, அவன் எதையாவது பேசிகிட்டு இருப்பான். ஆனால் பொதுவாக ஒரு வயதுக்கு பிறகு ஒரு மெச்சூரான ஆண்களை பார்க்கும்போது அவங்க பொது விவாதங்களில் தான் வந்து கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி இந்த செய்தி இங்கே நடக்குது, இல்லை இந்த செய்தியை பாரு, இன்றைக்கி ஒரு நேர்பட பேசல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே சிலர் வந்து SMS போட்டுருவாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் இதெல்லாம் போய் பாருங்கன்னு. அப்போ நம்ம வீட்டில் இருந்தவங்களோட நமக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து இருக்கும். ஆனால் சொல்லிடுவாங்களா, அது என்ன சொல்ல, நம்ம ஒரு நெட்ஒர்க் மாதிரி இப்போ இதில் வரீங்கன்னா ஒரு 4-5 பேராவது ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த செய்தி அந்நேரத்தில் நம்ம ஒரு சீரியலாக தான் பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்லை யார்ட்டே வெட்டியாக தான் பேசிகிட்டு இருப்போம். ஓடி போய் பார்க்குறதுங்கிறதுங்கிறது நம்மளுடைய கருத்துக்களை வந்து பலப்படுத்தவும், நம்ம குடும்பங்களை அது வந்து ஒரு வகையில் குடும்பத்தை வழி நடத்தவும் நமக்கு உதவும் அந்த விதமான கருத்துக்கள். நீங்கள் முதல்ல பெண் குழந்தைங்களை அந்த மாதிரி விஷயங்களை விவாதிக்க வைங்க. பொதுவாகவே நம்ம என்ன சமையல் நல்லா பார்க்க வைக்கிறோம் எல்லா பிள்ளைங்களும் வந்து விஜய் டிவியில் நடக்கிற சமையல், அது வீட்டில் செய்கிறோமோ இல்லைங்க, அது வீட்டில் செய்யவே முடியாத சமையலை கூட அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவன் எதையாவது க்ரீமு அது இதுன்னு சொல்லுவான், நம்மளால் வாங்கி செய்யவே முடியலனாலும் நமக்கு ஒரு ஆர்வம் அந்த சமையலில் பார்க்குறது. அது மாதிரி கோலம் சம்மந்தப்பட்ட, உடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடை அலங்காரம் அதெல்லாம் காட்டுவான் இல்லையா, அதையெல்லாம் நம்ம வந்து முழுக்க பார்க்க வைக்கிறோம். பார்க்கட்டும், அது அவங்களுக்கு விருப்பப்பட்ட பார்க்கட்டும். ஆனால் அதே சமயம் இதை பற்றிய விஷயங்களையும் அவங்களுக்கு பெண்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்துறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களுடைய கல்வி அறிவுக்கும் சரி, அவங்க தனி மனித வளர்ச்சிக்கும் சரி, அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இப்போ ஆண்கள் வந்து கூடி பேசுகிறாங்கன்னா, ஒரு பையன்கள் இன்றைக்கி உட்காந்து சும்மா, நேற்று இவருங்க சுபாஷினி வந்தாங்க, குமரன் படிப்பவங்க போயிருந்தேன், அது என்ன அவன் வந்தான் 10 நிமிஷம் பேசினாங்க, சான்ஸே இல்லை. அவன் என்னென்ன அவன் சுற்று வட்டாரத்தை கேள்விப்பட்டானோ, இயேசு கிறிஸ்து யாரு, அந்த பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அவனுடைய நண்பன் இருக்கான், அவன் ஒரு புத்தகம் கொடுத்துருக்கான், அவரை பற்றி சொல்கிறான். அப்புறம் வேலை வாய்ப்புனா எப்படி தேடணும் அப்படின்னு சொல்கிறான். டிஃபென்ஸில் வேலைக்கு போனால், மிலிட்ரியில் போகிறா வேலைக்கு போனால் என்னென்னலாம் சொல்லுவாங்க, என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க, கயிறெல்லாம் ஏற சொல்லுவாங்க, காலை அவனா சொல்கிறான், அவனுடைய ஸ்டைலுக்கு அவன் சொல்கிறான், அதை மாற்றி வலிக்கையெல்லாம் விழுந்துட்டோன்னு நமக்கு கிடைக்காது. அதாவது வந்து இந்த விஷயத்தை அவன் அழகாக ரொம்ப நேரம் விவரிக்கிறான். அதே மாதிரி பெரியாரை பற்றிய கதைகள் வந்து அவன் நிறைய சொல்கிறான், பெரியாரை பற்றி அவங்க குடும்பங்களை சொல்லி கொடுக்குற கதைகளை வந்து விவரமாக சொல்கிறான் அவன் வந்து. அப்புறம் உனக்கு யார் நண்பனோ, அவனுடைய நண்பன் வந்து இந்த நேரத்தில் வருவான், நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம், இந்த விஷயங்களை சொல்லுவோங்கிறாங்க. அந்த வீட்லேயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, சலசலன்னு பேசுகிறான், பேசுகிற அவனை பேசவே விட மாட்டேங்கிறான். ஆனால் என்னென்னா நம்மளை மாதிரியே இருக்கு அந்த பிள்ளை வந்து, வீட்டை தவிர எதுவும் தெரியல, ஆனால் அவங்க அண்ணன் பேசுறதுனால அவன் ஏதோ பேசணும்னு முயற்சி பண்ணுறான். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உனக்கு என்னெல்லாம் தகவல் தெரியுதோ அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு நீ சொல்லும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வேறு என்ன பண்ணுறது, அவளை வந்து வெளியில் இன்னும் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் அது பெரிய பக்குவம் வருதுன்னு சொல்ல முடியாது. அவளுக்கும் ஒரு 6-7 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அவளுக்கு 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் தாங்க. அப்போ வந்து அவள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கு, இந்த விஷயங்கள் அவளுக்கு நீ சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அப்போ நீங்கள் கல்லூரிகளில் பெண்கள் நல்லாவே படிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம், பெண் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா பாஸ் பர்சன்டேஜ் வராங்க, ஆனால் அவங்களே எப்படி இருக்காங்கன்னா மக்கப்பிங்கில் மட்டும்தான் இருக்காங்க.
பொது வாழ்க்கை இது ஒரு உலகத்தை போனால் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி போயிடுறான். அவன் வந்து என்னென்னா நிறைய வெளி உலகத்தோட இருப்போம், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணோம் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. இவளுக்கு வந்து சப்ஜெக்ட் தவிர மீறி போனால் எதுவுமே எடுக்க, இவருடைய மார்க் பேசிஸில் எடுத்து வேலைக்கு போயிடுறான். ஆனால் வந்து ஒரு பொதுவான விவாதங்கள்லாம் வரும்போது பெண்களால் அதை பேசப்பட முடியலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் மாற்றி அமைக்கணும். ஆண் குழந்தைங்களையும் இது சொல்லணும், நான் ஆண் பிள்ளைங்களுக்கு இயல்பாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பெண் குழந்தைகளை இந்த மாதிரி மாற்றி இந்த புடவை எங்கே போனாலும் புடவை நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை தான். உடை நல்லா இருந்தால் இல்லை முகம் நேர்த்தியாக இருந்தால் எல்லாமே நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பாராட்டுதல், அவ்வளோதான், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளோதான், இன்னொருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது தவறு இல்லைனா அதையே நீ வந்து இந்த புடவை எங்கே வாங்கின, இது ஏன் இந்த முந்தான மாறி இருக்குது, இது ஏன் வந்து இப்படி கட்டியிருக்கக்கூடாது, நான் ஒரு புடவை வச்சுருந்தேன், இந்த மாதிரியே தவிர நம்ம வேறு எதுவும் பேசுறது இல்லை. முதல்ல இந்த மாதிரி பேச்சை வந்து நம்ம மாற்றிக்கிட்டால் தான் நம்மக்கிட்ட நடைமுறையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்காக தான் நீங்கள் இப்போ கல்வியிலே வந்து நிறைய இப்போ இவங்களுக்கெல்லாம் கல்வி விழிப்புணர்வு கூட இங்கே ஒரு மேட்டூரில் ஒரு நடந்ததுன்னு சொன்னாங்க, பிப்ரவரியில் ஏதோ நடந்ததுன்னு சொல்லி என்ன கூட கூப்பிட்டாங்க. மேற்கொண்டு என்ன கல்வி படிக்கலாம், பிள்ளைங்க பிளஸ் டூ முடித்த பிறகு என்னென்ன கல்வியெல்லாம் படிக்கலாம், அதற்கு கரியர் கைடன்ஸ் வந்து அதை வந்து பெண்கள் கையில் எடுங்க. முதல்ல என்ன மாதிரி விஷயங்கள், ஏன்னா அவங்க புலம்பி எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான குடும்ப பெரியாரியல் குடும்பங்கள்னால. இந்த குழந்தை போய் இவளை வந்து நான் வானவியல் ஆகணும்னா இவ கவுன்சிலிங் போகும்போது அப்பா கூட போகலாம், நான் அம்மா கூட போகலாம். இந்த அம்மா குறிப்பாக அவங்க யாரைக்கோசம், அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களாம். உட்காந்துட்டு இவளை கேள்வி கேட்கும்போது அவங்க தான் பதில் சொல்கிறாங்களா, இவளை பேசவே விட மாட்டேங்கிறாங்களாம். பெண் குழந்தை அவனுக்கு பையனாக இருந்தாலும் அவனுக்கு எதுவும் தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு எதுவும் தெரியாது எனக்கு தான் தெரியும், அவனுக்கு எதுவும் தெரியாது எனக்கு தான் தெரியும். குழந்தைங்க மேலே அக்கறை இருக்கிறது தான் உண்மை. ஆனால் என்னென்னா அவங்களோட குழந்தைங்களோட என்னென்ன படிப்பெல்லாம் படிக்கலாம் விவாதிக்க வைங்க. இந்த இந்த படிப்பெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன், இது என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு புரியலனால அவங்கள விட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க. இந்த சிந்தனைகள் நம்ம இதையெல்லாம் வந்து பாப்பா வீட்டில் இது சகஜமாக நடக்குது, நீங்கள் அதையும் சொல்லுங்க. நம்ம யோசிக்கணும், நம்ம வந்து வந்தோமா சாப்பிட்டோமா அதை பண்ணியாடா இதை பண்ணியாடான்னு கேட்டு விட்டுறோம். அவன் வந்து வெளி உலகத்தில் என்னென்ன நடக்குது, அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கதைகள் இதெல்லாம் குழந்தைங்களை வந்து அவங்க தான் சமூகத்துக்கு அறிவுப்படுத்துனாங்க, அவங்க நிறைய ஆண்களை விட நிறைய பேசுவாங்க. பெண்கள் வந்து தத்துவ கதைகள் சொல்லுவாங்க, இந்த இந்த குழந்தைங்களை வந்து குறிப்பாக பார்ப்பனர்களாக ஆக்கணுங்கிறதுல நிறைய கதை சொல்லி விரதங்களை கடைபிடிக்க எல்லாமே அவங்க தான். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெண்கள் எடுப்பாங்க. நீங்கள் வேணால் இந்த விஜய் டிவி அந்த சூப்பர் சிங்கர் பாருங்கள், எல்லா பாப்பாத்தையும் அப்படி தான், பாப்பாத்தி தான் கூட வரும். நம்ம அம்மா கலந்த யாழினின்னு ஒரு பொண்ணுடைய அம்மாலாம் வந்தால் பாவமாக வருவாங்க, நானும் இது தகுதியான்னு நினச்சேன். அந்த குழந்தை இயல்பாக நல்லா பாடுது. ஸோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் திட்டம் போட்டு அந்த பொண்ணை அழிச்சாங்க. இல்லை யாழினிங்கிற பேருக்கே வர விட மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு தமிழே தமிழ் பெண் இதை பெயரே நமக்கு வித்தியாசப்படுத்தியிருக்கு, அதுக்கே வர விட மாட்டாங்க. அந்த பொண்ணு நிறைய ஃபேஸ் பண்ணதான் போச்சு, அதுக்காக திறமை இல்லைன்னு சொல்லலை. ஒரு அந்த மாதிரி விஷயங்களில் கூட அவங்க அந்த அவங்க பெண்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், அவங்க உட்காந்துருக்க அந்த கம்பீரம், ரொம்ப தன்னம்பிக்கையோடு அந்த குடும்பத்து பெண்கள் இருப்பாங்க. நம்ம வந்து பாவமாக உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருக்கும் போதே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து முதல்ல வீடுகளில் நம்ம வந்து பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். அப்புறம் கடைசியாக வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேசணும், அது வந்து எவ்வளோ தூரம் நமக்கு ஞாபகம் இருக்குங்கிறதெல்லாம் விட நான் ரெண்டு மூணு மனுஸ்மிருதியில் வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை விட உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதை நான் எல்லா விஷயங்களும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் வேண்டிய கிளாஸு, நான் அதனால் என்னால் ரொம்பவும் போக முடியல. அதை வந்து நான் ஒரு உங்களுக்கு நான் ஒரு 3 மணி நேரத்தில் முடிக்கிறோம்னு முடிவு பண்ணிக்கோ. கணவன் சொற்படி நம்ம வந்து இப்போ பொதுவாக சொல்கிறோம், ஹஸ்பண்டை வந்து நம்ம அடிமைப்பட, நீங்கள் எந்த தனி மனிதனையும் குறை சொல்லாதீங்க. உங்கள் கணவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் குறைபாடு உள்ள கேரக்டர் இல்லை, ஆனால் குறைபாடு உள்ள கேரக்டராக அந்த சமூகத்தால் இந்த சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் பெரும்பாலான பொறுப்பு அம்மாவுக்கு இருக்குது. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், ஒய்ஃபுக்கு தான் ஒய்ஃபுங்கிற கேரக்டர் தான் அங்கே அடிமை, அம்மாங்கிற கேரக்டர் அங்கே சேர் போட்டு உட்காந்து பேசும். நீங்கள் எந்த இங்கே உள்ள சமூகம் சார்ந்து யோசிச்சு பாருங்கள், அம்மாங்கிற கேரக்டர் அந்த மறு இந்த வயசுலேயும் மருமக பயப்படுவாங்க, இந்த வயசுலேயும் மகம் ஒன்றும் சொல்ல மாட்டார். விதவை தாயாக இருந்தால் கூட அந்த அம்மாவுக்கான மரியாதைங்கிறது சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி தாய்மார்கள் நம்ம நினச்சோன்னா இந்த குழந்தைங்களை நமக்கேற்ற குழந்தைங்களாக மாற்றி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறேன். பசங்களுக்கு வந்து தாய் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயிலிருந்து என்ன அம்மா அம்மா பாட்டு பாடி பாடியே சாகடிப்பாங்க, நம்மள வந்து என்ன சொன்னாலும் மாற மாட்டேன். ஆனால் அந்த சென்டிமெண்ட் அப்படி நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்கிறேன், நம்மளும் ஒரு காலத்தில் அம்மா தானே, அப்படி பார்க்க போனால் நம்மளும் அந்த சென்டிமெண்ட் அப்படியே கையில் எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை குழந்தைங்க மனசில் விதைங்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, என் பிள்ளை சமைக்கிறாங்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்ய வைக்கிறோங்கிறது அந்த அம்மா கொஞ்சம் பொறாமப்பட்டாலும் நடக்காமல் போயிடும்.
இல்லையா? இல்லை நம்ம உங்களை சொல்லல, பொதுவாக பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு ஒரு டம்ள தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே, அங்கே பாரு பொண்ணடிக்கு விழுந்து விழுந்து சேவம் பண்ணுறான் அப்படின்னா அவன் செய்யவே மாட்டான், அவனுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும் அந்த குடும்பத்தில். நல்ல விளையாடா, நீ எனக்கு தான் செய்யலை இந்த பிள்ளைக்காக செய்யடான்ற ஒரு பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம குணாதிசயங்கள் மாற்றங்கிறது பெண்களை இங்கே சொல்கிறாங்க, அவள் வந்து ரொம்ப புறாம் பிடிச்சவன், கெடுதலான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவன் தான் சாஸ்திரமும் சொல்லுது. சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, கெடுதலானவற்றை சொல்லி கொடுக்கக்கூடியவ தான் பெண்கள். ஒரு மூணு ஸ்லோகம் பண்ணி சொல்கிறேன். கணவன் சொற்படி நடக்காதவள் வந்து உலகத்தாரால் நிர்பந்திக்கப்பட்டு நரியாக பிறந்து பாவப்பிணியால் வருந்துவா. அதாவது அடுத்த ஜென்மத்தில் சாம விடுறாங்க, நரியாக பிறந்து பாவப்பிணியால், பாவப்பிணியன்னா எதுவும் கிடைக்காம வருந்துவா. அப்புறம் கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், அவனுக்கு மனைவி தன் கர்ப்பத்தின் காரணமாக பணிவிடை செய்யாவிட்டால் அவளுக்கு அலங்காரம், உடை அலங்காரம், உடை, படுக்கை இவைகளை கொடாமல் 3 மாதம் நீக்கி வைக்க வேண்டியது நமது கடமை, சாஸ்திரம் சொல்லுது. இல்லை கர்ப்பங்கிறதுல மிக முக்கியமான விஷயம் இருக்குது. குடிகார புருஷன் தினமும் வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு தான் அவளும் பொறுத்து போகணும், கொஞ்சம் கூட அவன் முகம் சொல்லிக்க கூடாதுங்கிறாங்க. அவன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பால்வினை நோயே உள்ளவனாக இருந்தால் கூட கவனிக்க வேண்டியது பெண்டாட்டியோடைய கடமை. அந்த கர்ப்பங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, திமிருங்கிறது என்னென்னா, கேள்வி கேட்குற அத்தனை பெண்களும் அந்த கால இப்போவே திமிருங்கும் போது அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு கர்ப்பம் பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. தனித்தன்மை உள்ள எந்த பொண்ணும் கர்ப்பம் பிடிச்சவளாக தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவோம். அப்போ வந்து ஸ்லோகமே இதெல்லாம் வந்து 9வது அத்தியாயத்தில் வரக்கூடியது தான். இது வந்து 78வது ஸ்லோகம். இன்னொன்று இதுவும் முக்கியம், மலடியான மனைவியை 8 ஆண்டிற்கு மேலும், பெண் குழந்தையை பெற்றெடுப்பவளை 11 ஆண்டிற்கு மேலும், கெடுதலானவற்றை சொல்லிக் கொடுப்பவளை உடனேயும் நீக்கி வேறு விவாகம் நீங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிறாங்க. ஆண்களை பொம்பளை குழந்தை பிறக்கலனா, அந்த மலடிங்கிறதுக்கு வந்து என்னென்னா, ஆணுக்கு வந்து அந்த தன்மை இல்லைங்கிறதே அவன் கணக்கிலேயே வச்சுக்கல. குழந்தை பிறப்புக்கு காரணமே வந்து பொம்பளை தான் முக்கிய காரணங்கிறது தான் அந்த ஸ்லோகமே சொல்லுது. அங்கே ஆணை பற்றி அவன் சந்தேகிக்கவே இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். குழந்தையே பெற முடியாத கணவன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலே அங்கே இல்லை. குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பெண் தான் காரணம். அவளை விவாகம், அவளை டிவோர்ஸ் பண்ணுங்கிற மாதிரி அவன் டிவோர்ஸ் சொல்லலை, இன்னொருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கும் அவ்வளோதான் அவன் சொல்கிறது. விவாகம் விலக்கி வைத்து வேறு விவாகம் செய்து கொள்க. இன்னொன்று, பெண் குழந்தைங்கிறது எவ்வளோ ஒரு தண்டனைக்குரிய விஷயமா சாஸ்திரம் சொல்லுதுன்னு யோசிப்பாரு. இப்போ பெண் குழந்தையை பெற்றவளை 11 வருஷம் வரணும் பாரு, அதுக்கு பிறகு பையனே பிறக்கலன்னா அவளையும் விலக்கி வச்சுடு. கெடுதலானவற்றை சொல்லித்தருவானா, எதை எந்த விஷயத்தை நீங்கள் கெடுதல்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டரில் வந்து அவன் எதை போட்டு வேணாலும் ஃபில் பண்ணி அவள் எனக்கு கெடுதல் சொல்லி கொடுத்தா தோஷம்னு சொல்கிறாங்களா? சரி சரி, என்ன பாட்டு? அப்படி சரி, நீ யோசின்னு அப்புறமா கேட்குறேன், நீ யோசுவேன். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லோகம் ஈசனா, இவங்க சசி படமா, சசிகுமார் அப்படியா அவன் பையன் நடிச்சிருக்கான? பையன் சின்ன பையன் ஒருத்தன், அவன் தான் கொலை செய்வான். ஓஹோ ஹோ, தெரியல. சரி, அப்போ வந்து இதுதான் நமக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பரம்பரையே நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம், இவ்வளோ கொலைகள் செய்கிறாங்க, எங்களை வந்து குடும்ப வன்முறையில் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இங்கே வந்து வந்து நீங்கள் அடிக்கிறது அடி வாங்கிறத பற்றியோ, இல்லை ஆண்கள் உங்களை அடிக்கிறத பற்றி எதையுமே கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க ஸ்ரீலோட நீங்கள் நிறைய கதைகள் பற்றி படிச்சிருப்பீங்க, நலாயணின்னு நினைக்கிறேன், தலையில் வச்சு அவன் அந்த நலாயணி வந்து அவனே குஷ்டரோகின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அவன் வந்து ஒரு தாசி பெண் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னான், அந்த தாசி பெண் வீட்டுக்கு தூக்கி சுமந்து கொண்டு போகிறத கற்பு கரசியாக காட்டுறான். அதான் முக்கியமான விஷயம், நலாயணி கற்புக்கரசி. ஏன்னா அந்த நேரத்துலேயும் வந்து அவள் கொண்டு போய் கணவனை அவன் விரும்பின இடத்துல விட்டாங்க. இந்த மாதிரி கதைகளை சொல்லி சொல்லியே தான் நம்மளை படுத்திருக்காங்க. நம்மளுடைய முதல் வேலை பெரியார் என்ன சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல, நான் எந்த விஷயமானாலும் உன்னுடைய பொதுவான அறிவுக்கு உட்படுத்தி அதை கேள்வி கேளுன்னு தான் சொல்கிறாரு. மரபுகள் இதெல்லாம் வந்து மரபுன்னு சொல்கிறாங்க, கேள்வியே கேட்கக்கூடாது. நீ உன் புருஷன் சொன்னான்னா அந்த புருஷன் சொற்படி நடக்கிறது உன்னுடைய மரபுன்னு சொல்கிறான்னா, அந்த மரபை உடைக்க வேண்டியது நமது கடமைன்னு நினைக்கிறாரு. அன்றைக்கி தான் வந்து உனக்கானது வந்து வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லித்தராரு. நம்ம காலங்காலமாக குடும்பம் நல்லா இருக்கணும் தான் ஒத்துக்கிறோம், குடும்பம் நல்லா இருக்கணும் நீ பொறுத்து போ, குடும்பம் நல்லா இருக்கணும் நீ பொறுத்து போனேன். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன கதை வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம என்ன சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் இல்லையா. இன்றைக்கி 2000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு நல்ல சமூகம் இருந்ததுன்னு சொல்கிறோம். அந்த 5000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து 1500லேருந்து இது வந்ததுன்னா, இன்னையே வரலாம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம விட்டு கொடுத்துருக்கா இருக்கும்.
அங்கே 1500, இங்கே ஒரு 2000 கிட்டத்தட்ட 3500-3600 வருடங்கள் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கே பெண்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்கோம். அதான் சொல்கிறாங்க, நீ இப்போவும் விட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லி அவங்கள மாற்றி வைங்க, இல்லைன்னா அவங்கள மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இன்றைக்கி நம்ம விவாதம் முழுக்க என்னென்னா, இன்னும் நான் கொஞ்சம் ஷார்ப்பாகவே உங்களுக்கு சொல்ல வரல, என்னென்னா குழந்தைகளை வந்து இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற மிகப்பெரிய பணி வந்து நமக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தால் கூட மிகப்பெரிய பணியை நம்ம கையில் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தை பெற்கிறதுக்கு கர்ப்பப்பை வேணும், குழந்தை வளர்க்குறதுக்கு வந்து கர்ப்பப்பை வேணும் இல்லை, யார் வேணாலும் வளர்க்கலாம், ஆணும் வளர்க்கலாம் நம்மளும் வளர்க்கலாம், ஆனால் இயற்கையாகவே அதான் பெண் ஏற்றவள் அப்படிங்கிறத ஸ்லோகங்களும் இன்றைக்கி இருக்கிற சங்கராச்சாரி கூட சொல்கிறாரு. பெண்கள் தான் வீடுன்னு இருந்தால் அங்கே வந்து வீட்டு வேலை செய்யணும், சமையல் செய்யணும், குழந்தைங்களை வளர்க்க வேண்டியிருக்கும், அதையும் செய்ய வேண்டியது பெண்களுடைய கடமை. இது இயற்கையாகவே பெண்களுக்கு அமைஞ்சிருக்காங்கன்னு செத்துப்போன சீரிய சங்கராச்சாரி தெய்வத்தின் குரல் 2வது பாகங்கிற புத்தகத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா, அன்னைக்கு மனு சொன்னதில்லை, இப்போ என்னென்னா சாஸ்திரம் சொல்லிட்டாங்க. சாஸ்திரத்தை யார் மூலமாக நிறுவுகிறாங்க, அவங்க வந்து கடவுள் சொன்னாருன்னு தான் சொல்கிறாங்க. தான் சொன்னதாக சொல்ல, கடவுள் சொன்னார், கடவுள் தான் மதத்துடைய தலைவர், சாஸ்திரத்தெல்லாம் உருவாக்குறது கடவுள் அப்படின்னாங்க. சரி, அதுதான் இன்றைக்கி மன்னர்கள் வழியாகவே அப்படியே அறிமுகப்படுத்திகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைய வரையிலும் இந்த சங்கராச்சாரியர்கள், ஆர்எஸ்எஸ் இந்த போகிற மத நிறுவனங்கள் மூலமாக நம்ம மக்களை வந்து அதுலேருந்து மாறவே விடலை. மக்கள் வந்து இன்றைக்கே அதுதான் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த டெல்லியில் பாலியல் வன்முறை நடந்தது. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்னு ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருக்க வேண்டியது தான் பெண்களுடைய வேலை, உன்னை யார் வெளியில் வர சொல்கிறது. இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்களே இவ்வளோ மனுசாஸ்திரம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே சொல்லுது உனக்கு வீட்டில் தானே வெளில, ஏன் வெளில வரேங்கிறது. 3500 முன்னாடி சொன்ன விஷயம் இல்லை, இந்த இது வந்து மனு சாஸ்திரம் வந்தது வந்து கிபி 1வது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம வரோம். இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுங்கிறது. அப்போ வந்து இந்த 2500 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த விஷயங்களே தான் பரவிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. இன்றைக்கி இந்த மத நிறுவனங்கள் மூலமாகவும் மதங்கள் மூலமாகவும் நம்ம மேலே மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் சினிமா பாடல்கள், திரைப்படங்களுடைய கதை அமைப்பு, இதை என்னென்னா தெய்வ சம்மந்தப்பட்ட கதை சொல்லுவாங்க. கணவன் வந்து குடிகாரனாக இருப்பான், இல்லை ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பான், ஐயோ தாயே என் புரிய என் தாலி முக்கியமாக எதுன்னு அந்த அம்மா அப்படி நீக்கி நின்னா கணவன் அந்த கொலைக்காரனை கூட காப்பாற்றுவார். ஏன்னா இந்த பக்தை வந்து தான் மேலே அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்காங்க அப்படின்னு தாலியை காட்டும் போது அப்படியே கண் செவக்கும் எல்லாம் வெடிக்கும். நிஜத்தில் ஒரு சிலைக்கும் அப்படி வெடிக்கலை, அதை நம்ம யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். நிஜத்தில் உண்மையில் இது எல்லாமே திரைப்படங்கள் மூலமாக நம்ம மனசில் பதிய தான் வைக்கிறாங்க. நிஜத்தில் எங்கே நடக்குது இது வரையிலும் இந்த 1800 பிறகு கூட, ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நமக்கு அறிமுகப்பட்ட விஷயங்கள் இது, போன நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு இல்லை அதுக்கு முந்தின நூற்றாண்டு நிறைய கதைகள் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி வேப்ப மரத்தில் பால் வடிதுமா, அது வந்து நோய், வேப்ப மரத்தில் பால் வடிதுங்கிறது நோய். ஆனால் சினிமாக்கள் எப்படி தெரியுமா காட்டுவான், அப்படியே ஒரு மோட்டார் போட்டால் அப்படி பாயும் இல்லை அந்த மாதிரி கிடையாது, சும்மா அப்படியே நான் அப்படியே லேசாக ஒழுகும். திரைப்படங்கள் எப்படி மேல்மருவத்தில் ராஜேஸ்வர சக்தி கோயிலெலாம் அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்படின்னா அப்படியே வேப்ப மரத்தில் வந்து கொட்டும், அப்படியே மோட்டார் தண்ணி அடிக்கிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழுகணும். அது வந்து ஒரு நோயினா வேளாண் அதிகாரிகளே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து புளிச்ச கீரை வந்து ஏதோ ராகு கேது மாதிரி இப்படி வந்துருச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு நோயோடைய தன்மையாக இருக்கும். இது சின்ன சின்ன விஷயம், எங்கேயெல்லாம் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் நம்மளை உடனே அடிமையாக்குறான். இன்னொன்று, இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஒரு கோவிலை வந்து நட்டு விட்ருவோம். ஏன்னா அந்த கோவிலை வந்து யாரும் இடிக்க மாட்டோம், ஒன்று கேள்வி கேட்க மாட்டோம். கோவிலில் கை வச்சா எல்லா சாதியும் சேர்ந்து நம்ம வம்புக்கு போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவன் வந்து இது எல்லாமே ஒரு விஷயம் அவன் செய்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிகப்பெரிய சுயநலம், சமூக அக்கறை இல்லாத ஒரு சுயநலம் இருக்குது. கடவுளின் பெயராக செய்யக்கூடியது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து முதல்ல உங்கள் குழந்தைகளை வந்து சமூகத்துக்கு தயார்படுத்துகிற பணி உங்கள் கையில் இருக்குது. மாற்று சிந்தனையோட குழந்தைங்களை தயார்படுத்துங்க. நான் காலைல சொன்ன மாதிரி திரைப்படங்களுக்கு அவங்கள ஊக்குவீங்க, பாடலாசிரியர் எழுதுகிறாங்க, பாடல்கள் எழுதுறாங்க, இந்த துறைகள்லாம் போக வேண்டான்னு சொல்லாதீங்க. அந்த துறைகள் அவங்களுக்கு என்ன துறைகள் பிடிக்குதோ அந்த துறையை அவங்க தாராளமாக செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து திரைத்துறையில் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே பார்ப்பன பெண்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. தாமரை தவிர, பாடலாசிரியர்களை தவிர, இல்லை டேரக்டர்ஸாக இருக்கட்டும், மதுமிதான் ஒரு டேரக்டர் வந்தாங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்போ டிவியில் சேனலில் கூட அடிக்கடி வராங்க, நிறைய சீரியல் நடிக்கிறாங்க. அது மாதிரி மிகப்பெரிய விஷயங்களில் இருக்காங்கன்னா அவங்களாம் பெண்கள் முழுக்க முழுக்க பார்ப்பன பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு வர மாட்டாங்க. கடவுள் மதம் சார்ந்த விஷயங்கள் இல்லை கடவுள்னா இப்படி தான் இருக்கணுங்கிற சார்ந்த விஷயங்கள் தான் வருவாங்க. இப்போ நம்ம கூட இனிமேலாம் திரைப்படங்கள் நம்ம திட்டவே முடியாது, ஏன்னா தொடர்ந்து அப்படி தான் கொடுக்க போகிறான். நம்ம பிள்ளைங்களை நம்ம கருத்துக்களோட
குழந்தைகளை வளர்க்கும் அவங்க எப்படி வந்து சாது சொல்லி வளர்க்குறாங்களோ, ராமன் வந்து ராமன் கதையை சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் கீதை என்ன உபதேசம் பண்ணான்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது குழந்தைகள் கதைகள் சொல்லி வளங்க. நான் ஒரு மூணே மூணு கதை சொல்லி முடிச்சுடுறேன். ஏகலைவன் மகாபாரதத்தில் வந்து ஏகலைவன் கதையை நம்ம எடுத்துப்போம். ஏகலைவனுக்கு என்ன கதை அப்படின்னு சொன்னால், அவன் வந்து துரோணாச்சாரிங்கிற ஒரு வில்வித்தியில் சேர்ந்த பெரிய குருநாதர், வில்வித்தியில் மிகப்பெரிய குருநாதர் வந்து துரோணாச்சாரி தான். அவர் அர்ஜுனனுக்கும் அந்த பஞ்சபாண்டவருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்குற குரு. இதை தூரத்தில் இன்னும் ஒரு சூத்திரம் என்ன பண்ணால், தினமும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவரை வந்து மனக்கண்ணில் தன்னை குருவாக எடுத்துக்கிட்டு அவன் நிஜமாகவே அம்பு எழுதி மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றான் ஏகலைவன். ஆனால் சாஸ்திரப்படி இந்த அம்பு விடுற இதெல்லாம் இருக்கு பாருங்கள், அது சத்திரிகள் செய்ய வேண்டிய தொழில், சத்திரிகள் செய்ய வேண்டிய தொழில். இது வந்து ஒரு சூத்திரம் செய்கிறான்னொன்னே அவங்க செய்யக்கூடாது. அவன் தன்னுடைய என்னுடைய தொழிலை விட்டு நான் வேறு எந்த தொழிலும் செய்ய, இன்றைக்கி தான் கொஞ்சம் சூழல் மாறி இருக்கு, அன்றைக்கி அவனுக்கு என்ன தொழில் இருக்கோ அந்த தொழில் மட்டும்தான் நம்ம செஞ்சே ஆகணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், வில்வத்தையே கற்றுக்கிட்டான். இவன் சும்மா இல்லாமல் இவரை தான் குருநாதான் நினச்சி இவனும் போய் ஒரு நாள் நேரில் போய் சொல்லிட்டேன், அவங்கள வந்து குருவாக நினச்சி நான் இந்த வில்வத்தையில் கற்று தேடிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே அவர் சொல்கிறார், அப்போ எனக்கு குருவுக்காக என்ன காணிக்கை கொடுக்குறேன்னு கேட்கும்போது, கட்டவரில் விட்டுக்கிறேன். இந்த கட்டவர் இல்லைன்னா வில்லை ஏந்த விட முடியாது. எவ்வளோ ஒரு நயவஞ்சகமான காணிக்க பாருங்க, அவன் வந்து உன்னை மனக்கண்ணில் நான் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு செய்கிறேங்கிறான். ஆனால் இதை நியாயப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய அடிக்கடி இந்த சீரியல்ஸ், இந்த கதைகள் வரும் இல்லையா, அந்த நாடகங்கள் இதையெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க எப்படி நியாயப்படுத்துவாங்கன்னா, அந்த கீழ்ப்படிதல், குருவுக்கும் சீடனும் எப்படி உறவுகளில் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையில் அது இல்லை, அங்கே வர்ணமும் சாதியும் தான் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அப்போ நம் இன்னைக்கு சரி, இவ்வளோ பெரிய துரோகம் வந்து சூத்திராளாகியே நம்மளுக்கு நடந்திருக்கு. அதாவது ஒரு சூத்திரன் சாதியை விட்டுட்டு வேறு சாதி தொழிலை வந்து செஞ்சிட்டாங்கிறதுனால அந்த உயர் சாதியினர் வந்து அவனுடைய கட்டவர்களே காணிக்க வாங்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதே துரோணாச்சாரி பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விளையாட்டு ஆசிரியர் விளையாட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்களா, அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து விருது கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் பார்ப்பனே இன்றைக்கெலாம் எங்கே பிராமின்ஸ் இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம், அவங்கெல்லாம் இல்லை எங்கள் ஊரில் ஒரே ஒரு பிராமின் இருக்கிற, எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஏங்க நீங்கள் ரொம்ப நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி யாருக்கெல்லாம் வேணும்னு போராடுறோமோ என் மாணவர்களோட நல்லா போராடவே முடியல. குறிப்பாக தலித் மாணவர்கள் தன்னை வந்து பார்ப்பனர்கள் மாதிரி காட்டிக்கணும்னே போராடுறாங்க. குழந்தைங்களை சொல்லி வளங்க, இது ரிசர்வேஷன் எங் அவங்க சொல்கிறான் அவங்க ஏஞ்சி கிளாஸில். எனக்கு வந்து இது நீயாலானாலும் நான் பார்த்தேன், இந்த செய்தி வந்து நீயாலானாலும் பார்த்தேன். எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல. நீ என்ன ஒருத்தன் சொல்கிறான், இப்படி சொல்கிறான்டா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அது வெக்கமாக இருக்குது. நான் எங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக கொடுக்க வேண்டிய, எங்களையே இவங்க அரசாங்கம் பிரிக்குதுங்கிறான். என் அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா, ரிசர்வேஷன் இவன் எங்கே இங்கே வந்து உட்காந்து பேசுவான், இந்த உண்மை கூட அந்த பசங்களுக்கு தெரியல. இன்னொன்று, தன்னை வந்து அந்த இந்த சாதியினர் சொல்லும் போது அங்கே தவிர்த்துறாங்க, பழகிறதே அவன் தவிர்க்கிறான். இந்த விஷயத்துக்கெல்லாம் அவன் வந்து சமூகத்தில் பயப்படுறான். முதல்ல இதற்கான தன்னம்பிக்கையை ஊட்டி குழந்தைங்களை வளர்க்கணும். அடுத்தது வந்து ஏகலைவன் சம்பூகன். சம்பூகனுடைய கதை என்னென்னா, சம்பூகனுங்கிறவன் சூத்திரன். சூத்திரன் வந்து சட்டப்படி யாகம் செய்யக்கூடாது. இவங்களுடைய தொழில்படி யார் செய்யலாம்னா பாப்பா மட்டும்தான் யாகம் செய்ய முடியும். இதில் வேறு அவர் காலையில் சொன்னால சன்னியாசம் சூத்திரன் வாங்க முடியாது. அவன் சன்னியாசி ஆகணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்கலாம், எப்படி தலைகீழாக தூங்கி யாகம் வளர்த்துட்ருக்கான். அப்போ வந்து எல்லா பார்ப்பனர்களுக்கும் பயங்கர வெறுப்பாக இறங்க வெறுப்பாகி, ராமன் வந்து மன்னன், அரசரை வந்து ராமன் அந்த நாட்டை ஆண்டுட்டு, ராமா உன் ஆட்சியில் வந்து இப்படி நடக்கலாமா, இங்கே பாரு ஒரு பார்ப்பன அவன் சூத்திரன் யாகம் செய்யறதுனால ஒரு பார்ப்பன சிறுவனுடைய உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி அவன் முன்னாடி ஒரு பணத்தை போட்டு தர்ணா பண்ணுறாங்க. ராமன் உடனே போகிறான், அது சம்பவன்ட்ட கேள்வியே கேட்கல, தலைகளாக தொங்கிட்டு இருக்கான், தலையை வெட்டிடுறான். உன் தொழில் இது இல்லை, உன் தொழில் என்னவோ நீ அதை செய், அவங்க அதான் சொல்கிறாங்க. தலையை வெட்டிடுறான், அந்த பார்ப்பன சிறுவன் உயிர் பெற்றுடுறான். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் தொழிலை அவன் செய்யுங்க, அடுத்தவன் தொழிலை பற்றி நீ யோசிக்காது அப்படி, நீ சூத்ரா, நீ எங்களுக்கு நாங்கள் சொல், நீ எங்களுடைய தேவையா பிள்ளைங்க, நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை கடமை. ஆனால் இந்த ராமன் வெட்டி கொண்டான்ல இவன் பேரால் தான் வட இந்தியா முழுக்க ராமலீலா இன்னைவர்களும் கொண்டாடுறான். நம்ம ராவணலீலா கொண்ட ராவணனை வந்து ஹீரோவாக்கி நம்ம ராவணலீலா கொண்டாடுனான்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம். இது அரசாங்கம் செய்யுது. அப்புறம் நம்ம இன்னைக்கு நந்தனார் பற்றி கேள்விப்பட்டீங்க. சிதம்பரம் கோவிலில் வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அவர் கோவிலில் போய் இறைவனை நான் நேரில் பார்த்து பேச போகிறேன்ட்டு உள்ளே போகிறாரு. போனவர் வெளியிலேயே வரல, வெளியில் நின்னவெல்லாம் நினைக்கிறான், வந்தவன்ட்ட பாப்பா என்ன சொல்கிறான்னா, அவர் கடவுளோட ஜோதியில் கடந்துட்டார். எங்க அவரை நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க, அந்த உணர்வு கூட இல்லாமல் இந்த மக்கள். ஏன்னா இவன் கோயிலுக்குள்ளேயும் போகக்கூடாது, இல்லை வெளியில் தானே நிற்கணும். இவன் என்ன ஐயோ கடவுள் பேரை சொல்லி அவர் ஜோதியில் கலந்துட்டாரு என்ன சொல்கிறான், போட்டுட்டு அப்படியே உருகி வராங்க. உள்ள கொலை நடந்திருக்கு.
இன்னைக்கு இப்போ உண்மை இது தமிழில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் சிதம்பரம் கோயிலில் வழிபாடு நடத்தணுன்னே ஆறுமுகச்சாமி ஆறுமுக பெருமாள் ஆறுமுகச்சாமி அந்தல அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு தமிழ் பண்டிதர் வந்து இப்போ தொடர்ந்து தர்ணா நடத்தினார், தொடர்ந்து போராட்டம் நடத்தினார், அப்புறம் தமிழக அரசு கேஸ் நடத்துனுச்சு, அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போனார், கோர்ட்டு வந்து உத்தரவிட்டது தமிழில் வந்து வழிபாடு நடத்துனா அதுக்கு தடை வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா ஒருவேளை இன்னைக்கு பெரியார்னு ஒருத்தர் இருந்திருக்கா விட்டால் அவரும் ஜோதியில் கலந்திருப்பார். தமிழ்நாட்டில் பெரியார்னு ஒரு தலைவர் இருந்தலைன்னா அவரும் வந்து ஜோதியில் கலந்துருப்பார். இல்லை மிகப்பெரிய கொடுமை என்னென்னா இவ்வளோ பேர் இருக்கும், நான் உங்களுடைய கடவுள்கிட்ட வந்து அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க மொழியில் பேசுனா தானே கேட்க முடியும். அவன் சொல்கிறான் இது சான்ஸ்கிரிட் வந்து சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் வந்து நீச பாஷைங்கிறான், தீண்டத்தகாத மொழி. நீசன்னா என்ன கெட்டவன் வேண் தீண்டத்தகாதவன், அதுவும் சூத்திரால் மொழி தான், சூத்திரால் மொழிங்கிறான். அப்புறம் ஒரு கடவுள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை நான் சொல்லும்போது என்னுடைய மொழியில் தான் நான் அடிப்படையில் சொல்ல முடியும். கடவுள் வந்து எனக்கான கடவுள் அப்படின்னு சொல்லும்போது என் மொழி, அப்போ அவருக்கு இடையில டிரான்ஸ்லேட்டராக யார் இருந்திருப்பா? இல்லை நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் காதுக்கு எதுவும் கேட்கலையா? பொதுமக்கள் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தானே இதெல்லாம். ஆனால் என்னென்னா நேச நம்ம மொழியை நீச பாஷைன்னு சொல்கிறான், அவன் மொழியை தேவ பாஷைங்கிறான் அப்படின்னு நம்ம அர்ச்சகத்துக்கு தட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கோம். இன்னொன்று அனைத்து சாதாரண அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது பெரியாருடைய சாகரத்துக்கு முன்னாடி அவர் அறிவித்த போராட்டம், அறிவித்து கூட்டம் போட்டு கடைசியாக போராட்டம் அறிவிக்கணும்னு இறந்து போயிட்டாரு. அப்போ கூட கேட்டாங்க எல்லாரும், நீ ஏன் வந்து நீ ஏன் சாமி இல்லைங்கிற, உனக்கு எதுக்கு வந்து மற்றவெல்லாம் கோயிலுக்கு வரணும்னு அக்கறை அப்படின்னாரு. அவர் தெளிவாக சொன்னார் பெரியார் வந்து, என் அண்ணன் தம்பியெல்லாம் மானம் கட்டவனா ரோஷம் கட்டவனா இருக்கான், சுயமரியாதை இல்லவனா இருக்கான், நான் சுயமரியாதையோடு இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி இருக்க அண்ணன் தம்பியில் சுயமரியாதை இல்லவனாக இருக்கான், ஆனால் அவனை நான் சுயமரியாதை உள்ளவனாக ஆக்கணும் அப்படின்னா அவன் அங்கெல்லாம் வந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவனை வர்றது அவனுக்கு வர தகுதி இல்லைங்கிறேன், ஆனால் அவன் அங்கே வரணும்னு நான் போராடுறேன், அவனுக்காகவாது நான் போராடுறேன். அவர் வந்து அவர் தான் கடவுளை மறைன்னு சொன்னாரே ஒழிய பெரியார் வந்து மனுஷனை மட்டும்தான் அவர் நினச்சார். நீ வந்து கடவுள்கிட்டே கூட இருந்தால் கூட சுயமரியாதை உள்ளவனாக இருடானார், அதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்புங்கும் போது என்னென்னா மற்ற கடவுளை நேசிக்கிறவனுக்காகவும் அவர் எவ்வளோ தூரம் செஞ்சுருக்காருங்கிற கருத்துக்களை கொண்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கடவுளை மறைன்னு சொல்லும் போதே அவர் என்ன சொல்கிறாரு, மனிதனை நினைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுன்னு சொல்லுவார். இன்னொன்று பெண்களை வந்து குறிப்பாக சொல்லுவார், நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக, பெண்களே நீங்கள் நிறைய படிங்க, படித்து எல்லா துறைகளிலும் வாங்க, அரசியலில் வாங்க, பொருளாதார துறையில் வாங்க, ஆன்மீகத்தில் வாங்க, அரசியலில் வாங்க, பொருளாதார துறையில் ஆன்மீகத்தில் வாங்க, நீங்களாம் சங்கராச்சாரிய ஆகுங்க, எல்லா ஆண்களையும் உங்கள் காலில் வந்து விழ வைங்க, இந்த பணம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் காலில் கொட்ட வைங்க. இதே ஆண்கள் இப்போ சங்கராச்சாரிய காலில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து பொற்காசுகள், இதுதாங்க பெரியார். அது நீ ஆன்மீக துறையில் கூட இரு, எனக்கு அதை பற்றி அதாவது என்னென்னா இது உணர்ந்து வெளியில் வா, ஆனால் எந்த துறையில் இருந்தாலும் பெண்களுக்கும் ஒரு சம இடத்தை கொடுன்னு சொன்ன ஒரே தலைவர் வந்து தந்தை பெரியார். நீங்கள் அதையெல்லாம் சொல்லணும் குழந்தைங்களுக்கு, நம்ம அதை தான் சொல்லி வளர்க்கணும்னு நம்ம சொல்ல வரோம். நம்ம வளர்க்கும் போது என்னென்னா நமக்காக சிலரே பேசுகிறாங்க, பெரியார் வந்து வாழ்கிறதுக்கு ஒன்றுமே சொல்லித்தரலல்ல, இவங்க புக்கையே படிக்கிறதில்ல, நம்ம ஒன்றுமே சொல்ல பிரசங்கம் பெரியார் வைக்கலை. என்னென்னா மாநாடு போட்டார் ஒழிய இன்னைக்கு நித்யானந்தா மாதிரியோ இல்லை வந்து ஈஷா யோகா மைதிரி இருக்கிறவங்கள மாதிரியோ கூப்பிட்டு வச்சு அவர் பிரசங்கம் நடத்தலை, நடத்திருந்தாருன்னா அது சொல்லுவோம். ஆனால் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு குடியரசாகவும் இல்லை சின்ன சின்ன புத்தகங்களாக வெளிவந்துருச்சு எல்லாமே. அதை அவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து பெண்கள் வந்து வீட்டில் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களாவது படிங்க, பத்திரிகைகளாவது படிங்க, அவங்களுக்கு இந்த செய்திகள்லாம் சொல்லிக் கொடுங்க. பெரியாரை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தாரோ மனித கடவுள் கும்புறவனுக்காகவும் எவ்வளோ நேசித்தாருங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ ஒரு நற்பண்பாளர்னா நீங்கள் குன்றக்குடி அடிகளார் சொல்லுவாங்க இல்லையா, குன்றக்குடி அடிகளார் வந்து அங்கே போனாங்கன்னா எல்லாரும் மண்டிட்டு திருநீர் வச்சு விடுவார் போல இருக்கு. அவர் பெரியாரே போனாலும் அதை வாங்க, ஏன்னா அவர் இடத்துல நான் அவரை மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வருவேன். மிக அதாவது என் இனத்தை சேர்ந்த பாப்பாண்டா அவர் மண்டி போடல, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சங்கராச்சாரியை மண்டி போட்டாலும் கேட்டேன், அவன் ஏன் இனத்தை சார்ந்தவன், அவன் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கானா, அவனுக்கு ஒரு மரியாதை, நான் மரியாதை கொடுக்கறது என்னுடைய கடமைன்னு சொன்னார். அவர் தான் பெரியார். அப்போ பெரியார் யார், பெரியாருங்கிற தலைவர் இல்லைன்னா இந்த சமூகத்தில் என்னென்ன நடந்தது. இன்னொன்று பெரியாரை பற்றி ரொம்ப முக்கியமாக சொன்னோம், 1929 செங்கல்பட்டில் பிப்ரவரி 17 வந்து சுயமரியாதை முதல் சுயமரியாதை மாகாண மாநாடு போகிறார். அதில் கூட பெண்கள் தான் தலைமை தாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் என்ன தெரியுமா, அதை படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு பத்திரிகைகளில் வந்து, ஒரு இன்விடேஷன் கொடு இந்த மாநாட்டில் பங்குகளில் மகாகண ஸ்ரீமான்கள் ஸ்ரீமாட்டிகள் அப்பே தந்தை
ஆமாம், அவருக்கு அந்த அந்த டைமில் இல்லை, அதுக்கு முன்னாடி 26ல என்ன கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இது 20 எவ்வளோ அப்போனா அப்போ தந்தை பெரியார் இல்லை, அப்போ பெரியார் பெரியாருங்கிற பட்டமே அவருக்கு இல்லை. அப்போ ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் தான் இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யார் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுற வாங்கன்னு சொல்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வாங்க, தங்களை விதவைகளாக நினைத்து கொண்டிருப்போர், தங்களை சமூகத்தால் விபச்சாரிகளாக சொல்லி கொண்டிருப்பவங்க, வேசிகள் விபச்சாரிகள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள், இவங்களெல்லாம் வாங்க. மாநாட்டில் முக்கியமாக யாருடைய சமையல்னா நாடாருடைய சமையல் அப்படிங்கிறார். நாடார் வந்து இன்றைக்கி தான் சமூகத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு மரியாதையோடு இருக்காங்க. அவங்க வந்து தலித்து வந்து தொட்டால் தான் தீட்டு, நாடாரை வந்து பார்த்தாவே திட்டு, புரியுதுங்களா? அவங்க அந்த நாடார் கையால் தாண்டா அவங்களுக்கு சமையல்னு சொல்கிறார் பெரியார். ஆமாம், சாணார் இந்த தொழில் செய்கிறாங்கல்ல, இன்றைக்கி அவங்க பெரிய, இன்றைக்கி பிஸ்னஸ் லிங்கில் எல்லாமே அவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. அதாவது சரவண பவன் ஹோட்டலு, சரவணா ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் இன்றைக்கி வந்து பெரிய லெவல் இந்த எல்லாமே அவங்க தான் பெருசாக இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இவங்களெல்லாம் வாங்குங்கிறார். அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு நன்றி அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்போ நன்றி அறிவிப்பு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த விதவைகள், இவங்க மற்றவங்களெல்லாம் சொல்கிறது நம்முடைய கடமை, விதவைகள் அதனை வேசிக்கலாம் நினைத்து கொண்டிருப்பவங்களாம் வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லி தான் போடுறாரு. இதுதான் பெரியாருங்கிறது. நம்ம பொதுவாக வந்து எல்லாரும் நல்ல பயங்கரமாக ஒழுக்கம் பேசுவான், ஒழுக்கம் பேசிட்டு அவள் ஒரு மாதிரின்ட்டு போவாங்க. பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி. ஆனால் அவர் வந்து அவங்களையும் மனிதர்களாக பார்க்குறவ தான் பெரியார். வேசிகள் அப்படின்னு அவங்க இவங்களே சொன்னால் கூட அவங்களையும் ஒரு சம நிலையில் வந்து ஒரு மனிதர்களாக ஆக்குனவர் தான் வந்து பெரியார். அவர் எந்த விதத்துலேயும் வெளியில் ஒன்றும் தனி மனித வாழ்க்கை ஒன்றாவோ அவர் வாழவே இல்லை. அப்படி ஒரு தலைவராக தான் பெரியார் வந்து நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஆக வந்து அவங்க ஒரு முடிவு வரைக்கும் வந்துட்டாங்க, உங்களுக்கு எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க நம்மளை. அப்போ வந்து இந்த சூழலில் வந்து நம்ம வந்து குழந்தைகளை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது பெண்கள் குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம இவ்வளோ காலையிலேருந்து இவங்க சாதினா என்ன, சமயம்னா என்ன, சாஸ்திரம்னா என்ன, அதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாமே பார்த்தோம். முதல்ல இந்த சாதி மத சிந்தனைகள்லேருந்து, சடங்குகள் சராசரி சிந்தனைகள் விரதங்கள் இவைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். இவங்களுக்கு மாற்று வழி என்னன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அடுத்து வந்து பெரியாரியல் குடும்பங்களில் எந்த விழாக்களாக இருந்தாலும் அது வந்து குடும்ப உறவுகளாக நினச்சி நம்ம ஒரு நெட்ஒர்க் முதல்ல வந்து ஃபார்ம் பண்ணணும். தொடர்ந்து அவர்களுக்கு அழைப்புதல் இருக்கணும், அவங்கள வந்து உறவினர்களாக யோசிக்கணும். அப்புறம் உடை விஷயத்தில், நகை விஷயத்தில் நம்ம சொன்னோம், நகை உடை இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து மாறுபட்டு காணணும். உடை வந்து எளிமையான உடையாக இருக்கலாம், நல்ல உடையாக இருக்கலாம், ஆனால் பட்டு மட்டும்தான் உயர்வான உடைன்னு இல்லை. இன்றைக்கி சுடிதார்லாம் போட்டு போகலாங்க. திருமணங்களுக்கு நான் பொதுவாக நானே வந்து போடுவேன். என்னை நான் போடுறேனே இல்லையா, அவர் கம்பல் பண்ணியாக எனக்கு போட்டு சுடிதாரை மாட்டிட்டு வந்தால் சொல்லி தான் எனக்கு கூட்டிகிட்டு போவார் திருமணங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க. அப்புறம் அந்த தாலி வந்து எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது ஏன் இல்லை இல்லைன்னு கேட்குறது, பதில் சொல்ல முடியல. அது மாதிரி உடையை பற்றி சொல்லும்போது எல்லாமே சொல்கிறாங்க. அதையெல்லாம் வந்து ஒரு ரைட் டைம், நான் இப்படி தான் அப்படிங்கிறத வெளிப்படுறதுக்கான ஒரு நம்மளுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ். தாலி இல்லை, ஏங்க தாலி போடலன்னு கேட்டால், இது வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலாம், எனக்கு சாதி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அவங்க என்னன்னு கேட்பாங்க அடுத்து. அப்போ ஒவ்வொரு சாதியும் சாதிக்குரிய சின்னமாக தான் நம்ம இதை போடுறோம். இந்த கணவனுக்குரிய மனைவி அப்படிங்கிறத மீறி இந்த சாதிக்குரியவள்னு சொல்கிறேன், எனக்கு சாதியின் மேலேயோ மதத்தின் மேலேயோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பாணியில் விமர்சனம் வைக்கிறதுக்கோ ஒரு விளக்கம் கொடுக்கறதோ ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைங்க. உடைகளில் ஏன் பட்டுப்படவ அணியலைன்னா, அது மிக உயர்வான உடைன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க, நான் அப்படி யோசிக்கலைன்னு சொல்லுங்கள். அது மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும்போது நான் நிறைய விஷயங்கள் நம்ம இதுவரை பேசியிருக்கோம், நிறைய விடுபட்டு போன விஷயங்களும் உண்டு. ஆனால் என்ன, இந்த பெயரிடலில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் தந்தை பெரியார் என்ன சொல்ல, உடையில் ஒத்த மாதிரி உடைய வந்து வளருங்க, பெயரிடத்தில் கூட ஆண் பெண் வேறுபாடு அதிகமாக இல்லாமல் வளருங்க அப்படிங்கிற பெயர்களில் கூட இருக்கணும். அப்புறம் சமையல் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு வேலை பகிர்வான விஷயமாக இருக்கணும், அது பெண்ணுக்கான விஷயமாக மட்டுமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்போ குழந்தையை தயார் பண்ணும்போது குழந்தைங்களை, பெண் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் சொல்லி வளர்க்குறீங்களோ அதையும் ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சமமாக வகிக்கணும். அப்புறம் பொது விஷயங்களை குழந்தைங்கள வந்து பேச விடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம சொன்னோம் சேனல்ஸ்லாம் என்னென்ன பார்ப்பீங்கன்னு சொன்னோம், டிஸ்கவரி பார்க்க விடுங்க, ஆங்கில சேனல்கள் நிறைய பார்க்க விடுங்க, அவங்கள அதெல்லாம் பார்க்க விடுங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர வேண்டியது நம்மளுடைய கடமைகள் தான். அவங்களுக்கு அவங்க வந்து இது சரியாக இல்லைங்கும் போது அதை ஏற்படுத்துறது கடமை. ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த காலையிலே சொல்லிட்டாரு, அது இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள், இனத்துக்கு இனம் எல்லாமே வேறுபடும். ஒழுக்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான பொதுவான ஒழுக்கம்ங்கிறதே கிடையாது. பெண்ணுக்கு எதெல்லாம் ஒழுக்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதான் ஆண் குழந்தைங்களுக்கான ஒழுக்கமாகவும் சொல்லி வளருது. அதனால் கற்போடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து பெண்ணுக்கு திரும்ப திரும்ப சொல்லும். அதனால தான் இன்னும் அவன் தைரியமாக கற்பழிக்கிறதுங்கிறான்.
கர்ப்பப்பை தான் இருக்குது. கற்புங்கிற உறுப்பு வந்து நம்ம உடம்புல இல்லை. அது வந்து என்னென்னா அது கற்பிக்கப்பட்டது. கற்புங்கிறதே நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயந்தான். அதனால தான் தந்தை பெரியாரை பொறுத்தவரைக்கும் பெண்களை வந்து கர்ப்பப்பையை தூக்கி எறிங்கன்னு சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான். நமக்கு அது பெரிய அதிர்ச்சியான விஷயம். இப்படி சொல்லிட்டாரே, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை இருக்கிறதுங்கிறது தான் நம்மளை வந்து இந்த ஆண் என்ன தவறு செஞ்சாலும் வெளில தெரியல, பெண் வந்து தெரியாமலே செய்யப்பட்ட தவறுகளுக்கும் அவர் பொறுப்பாகிறாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய மகத்தான தலைவராக அவர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். இந்த நாட்டை பொறுத்த நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் ஆண்களாக தான் இருந்திருக்காங்க. அவ்வளோதான், முடிய போகுது. ஏன் இந்த ஒரு ஸ்கிட் மட்டும் அவ்வளோதான், நாடகம் ட்ராமா இருக்குல்ல அதுதான் சொல்லு. நமக்கான விஷயங்களும் பேசக்கூடியவர்களாக ஆண்களாக தான் இருக்காங்க. அதனால் குடும்பங்களில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கே நம்ம போய் பிரச்சனையை தொடங்கிடணும் அப்படிலாம் இல்லை. மெதுவாக நம்ம பேசிய கருத்துக்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் விவாதிச்சிருக்கோம், இதெல்லாம் பேசியிருக்கோம்னு சொல்லுங்கள். அவங்க எதிர்க்கிறது சொன்னாலும் வாழ்த்தலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் குழந்தைங்களை சமூகமயமாக்குறது உங்களுடைய பொறுப்பு. இந்த பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா இங்கே ஒரு நாலு மீட்டிங் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை மாற்றிடுவாங்க. அதனால் குழந்தைங்களை பற்றி, ஆனால் இதுக்கு வராத குழந்தைங்களை வந்து கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. நிச்சயமாக இவங்க எதிர்கால சமூகம் நம்ம நினைக்கிற சமூகமாக வர நிறைய, ஏன்னா புத்தரை சொன்னாங்க கால 500 தொண்டர்கள் தான் இருந்தாங்க, உலகம் முழுக்க போனாங்க. இன்றைக்கி வந்து எத்தனை லட்சக்கணக்கான புத்த மத பிக்குகள் இருக்காங்க, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற மதத்தினர் இருக்கிறாங்கும்போது நம்மளாலே அது வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்கிற அமைப்புகளை கொண்டு வர நமக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது வந்து குறிப்பாக சாதி அமைப்புகளை உடைக்கிற ஒரே பணி யாரால் மட்டுமே முடியும், ஆண்களால் முடியாது, கடவுளால் முடியாது, சாஸ்திரத்தால் முடியாது, பெண்களால் மட்டும்தான் முடியும். அது வீட்டுக்குள்ளேருந்து தான் தொடங்கும். அப்புறம் குழந்தைகள் என்ன திருமணமாகாத பெண்கள், நீங்கள் என்னென்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிவிடுவோம். என்னென்னா காதல் சரியா தவறா அப்படின்னு அப்படிங்கும்போது அதுக்குரிய வயது மிக முக்கியம். உங்களுக்கான பொறுப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. காதல் வயப்படும் போது முதல் விஷயம் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போக தகுதி உள்ளவர்களாக இருக்கீங்களான்னு பாருங்கள். முதல்ல நான் இருக்கேன், அந்த பையனும் இருக்கணும், பொண்ணும் இருக்கணும், அவன் என்னை காப்பாற்றுவாங்கிற ஒரு மனநிலையில் யாரும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து யோசிக்காதீங்க முதல் கட்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கடுத்தது கண்டிப்பாக அது சாதி மறுப்பாக இருக்கணும். நீங்கள் ஒத்த சாதியில் லவ் பண்ணிவிட்டு நான் லவ் பண்ணேன்னு யாரும் வந்து வெளில சொல்லிடாதீங்க. தாமரை வீட்டில் ஒரு அவங்க அக்கா பொண்ணு வந்து ஒத்த சாதியில் லவ் பண்ணான். அவர் வந்து அதுக்கு நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். அவர் தாய் மாமன் கூப்பிட்டு சொல்கிறார், முதல்ல அந்த லவ் கேன்சல் பண்ணினார். என்ன ஒத்த சாதியில் பண்ணலாம் லவ் மேரேஜ் வந்து சொல்ல எனக்கு பெரிய அவமானம், நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன், வேறு சாதியில் நீ லவ் பண்ண சொல்ல நான் வரேங்கிறாரு. இந்த மனநில எத்தனை தாய் மாமன் வந்து துடிப்பான் முதல்ல வந்து என்ன அப்படிலாம் வந்து சொல்கிறார், 60 தூக்கு கூட அவங்க குடும்பமும் அப்படி தான். ஆனால் இவர் வந்து தெளிவாக சொன்னார், முதல்ல நீ அந்த காதலை கேன்சல் பண்ணு அப்படியா அப்படின்னு அது உடனே யோசிக்குது. இது என்ன அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா அப்படியா நான் யோசிக்கிறேன் அப்படிங்குது. அது வந்து இல்லை சொல்கிறேன் நான், அந்த மாதிரி ஒரு குடும்பங்களில் வந்து இந்த இடத்துல ஆண்களை உசுப்பேற்றுவோம். அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவானா, ஏன்டா அவள் பாரு அவன் என்ன வேலை பண்ணுறா, நீ எல்லாம் ஒரு தாய் மாமனாடா, நீ எல்லாம் ஒரு அவனை நீ போய் அவனை வெட்டிடாமோ. நம்ம அந்த தாய் மாமனெல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் வந்து வன்முறையான உறவுகளுக்கு வந்து அவங்களை தூண்டிவதில் பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இவன் அந்த சாதி பயிரோடு போக போகிறேங்கிறா, நீ எல்லாம் ஒரு இவனாடா போய் அவனை வெட்டிட்டு வாடான்னு தம்பி தவறாமல் போய் வெட்டிட்டு வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த மாதிரி சாதிய தூண்டல்களுக்கும் பெண்கள் வந்து நம்மை அறியாமலே காரணமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம செய்கிறோம். அது காதல் பற்றி சொல்லும்போது முதல் விஷயம் உங்களோட வேலைக்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம குடும்பத்து பெண்கள் திருமணம் செய்யும் போது நீங்கள் சுத்தமாக இதுக்கே ஒத்து வராத ஒருத்தரோட காதல் வயப்பட்டேன்னு தயவு செய்து மாட்டிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். அது என்னென்னா ஆண் கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படியே அழகாக தனக்கேற்ற மாதிரி மாற்றி கூட்டிகிட்டு வந்துடான். இந்த பொண்ணு நம்ம பிள்ளைங்களை போய் மாறினாலும் அங்கே போய் மாட்டினாலும் நம்ம பிள்ளைங்களை அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி போய் மாட்டிடாதீங்க. அந்த பையன்கிட்ட தெளிவாக வெளிப்படையாக தங்களுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறதை வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு திருமணம் செய்யலாமாங்கிறத முடிவு பண்ணுங்க. நீங்கள் காதல் திருமணம் யாரும் செய்கிறவங்களா இருந்தால், ஏன்னா குடும்பங்களாக தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. என்னென்னா நான் நல்ல வேலைக்கு போயிட்டேன், வேலைக்கு போகும்போது இந்த கொள்கையெல்லாம் மறந்துடுது. இந்த கொள்கை அன்றைக்கி வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் மாறிடுது, பயங்கரமாக மாறிடுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இது என்ன இது சராசரி மக்களோடு இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைலாக ஹை லெவலில் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா இந்த விஷயங்கள்லாம் மறந்துடும், ஆனால் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நம்ம இதே வாழ்க்கை முறைக்கு பழக்கப்படுது. அவன் செய்கிற எல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கும். அவன் மறுபடியும் வந்து பொட்டு அந்த பொண்ணுங்களை வந்து கம்பல் பண்ணுவான், தாலி போடாமல் கல்யாணம் பண்ணுவான், அது பிறகு நான் சொல்கிறேன் எனக்காகவாது நீ போடக்கூடாதம்மா, அப்புறம் நீ இந்த பட்டுப்புடவை தான் கட்டணுமா, இவ்வளோ நாளாக பட்டுப்புடவை கட்டுற பழக்கமே இல்லாத வேலை இருந்திருப்பா,
அப்புறம் வந்து உணவு முறை எல்லாத்துலேயும் மாற்றம் சொல்லுவான். உங்கள் வீட்டில் உன்னை வளர்த்தது சரியில்லைன்னா அடுத்து அப்பா அம்மாட்ட வம்புலப்பான். இது கிட்டத்தட்ட நமக்கு பெரிய நெருக்குதல்களுக்கு ஆளாகும். இது என்னென்னா, இந்த தனிப்பட்ட அந்த பெண் குழந்தை வந்து தனியாக நிற்கிற ஒரு சூழலுக்கு அம்மா அப்பாவாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது, அவனாலும் சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு தனிமை நிலைமை தனிமைப்பட்டு நிற்கிற ஒரு சூழலுக்கு ஆளாயிடும். இது ரொம்ப முக்கியமான சூழல். ஸோ இதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தே வளருங்க. இதெல்லாம் வந்து எந்த தவறுமே இல்லை. ஏன்னா சாதி மறுப்புக்கு நம்ம தயாராக இருக்கும்போது குழந்தைங்க எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். நம்மளே பார்த்து வைக்கிறது வேறு விஷயம், அப்படி இல்லைன்னா அதை அவங்களுக்கு வந்து தயார்படுத்துங்க. நிச்சயமாக இது இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இருந்தாலும் இதை வழி நடத்த வேண்டியது நம்முடைய கடமை குழந்தைங்களை வந்து பொறுத்தவரைக்கும். ஆனால் சாதி மறுப்பாக மட்டும் இருக்கணும்னே சொல்லியே வளருங்க குழந்தைங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்வினா கேளுங்க, இல்லைன்னா ஒரு நான் ஸ்கிட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்க என்ன கேள்வி இருக்குது உங்களுக்கு? நான் ரொம்ப பேசிட்டேன். இவங்க இது புரிஞ்சுதா? இல்ல அது உண்மையில அமைப்பு ரீதியா எனக்கு நல்லாவே இது நம்ம வாழ்க்கை மாதிரி இருக்கு. வேற ஏதோ விவாதங்கள் இருக்காது. தலையாட்டிட்டு இல்ல. சரி, ஸ்கிப். எத்தனை பேர் இருக்கும்னு பாருங்க. 20 பேரா? 21 பேர். 20 பேர் தான். அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க நாங்கெல்லாம் தனி குரூப். உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும்? என்ன என்ன தலைப்பு? சரி கேளுங்க. உங்களுக்கு தலைப்பு வந்து என்ன கொடுக்கலாம்? பெரியாரியல் கருத்தை நீங்க சொல்லணும். சரியா? நீங்க வந்து ஃபைனலாக முடியும் போது இந்த முறை வந்து பெரியாரியல் முறைக்கு ஆனால் முறையாக சொல்லணும். அதுக்கு வந்து இப்போ நான் இன்றைக்கி நிறைய எடுத்திருக்கேன். சாதி மறுப்பு அப்படின்னு எடுத்திருக்கேன். திருமணம் வந்து உங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் இந்த பக்கம் ஒரு 5 பேராக ஃபார்ம். நீங்கள் சாதி மறுப்பு திருமணம்னு சொன்னோம் இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஸ். சாதி ஒழிப்பு பற்றி போடலாம். குட். சாதி ஒழிப்பை பற்றி நீங்கள் போடலாம். நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதை போடுங்க. சாதி ஒழிப்பு நீங்கள் தனியாக, அது மற்றவங்களுக்கு நான் நீங்கள் தனியாக ஒரு உரமாக அங்கிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா போடுங்கடா. அவங்க சரி, இன்னும் 2 பேர் இருக்கோம்ல. குடும்ப வன்முறைன்னு சொல்றோம்ல, பாயிண்டே வருது. இப்போ இதை கொஞ்சம் ஈஸியா செய்யப்பா, ஏதோ பாடம் நடத்துற மாதிரி பயப்படுறீங்க. குடும்ப வன்முறை ஒண்ணும் இல்லடா. இப்ப நம்ம சாஸ்திரம் சொல்றோம்னு சொல்றோம்ல, இந்த வீட்டு வேலை செய்யணும், அது செய்யணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் வேலை பகிர்வு வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை? வேலை பகிர்வு வந்து கணவனாலையும் பகிர்ந்துக்கப்படணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு கணவர் பாத்திரத்தை ரெடி பண்ணுங்கள். ஒரு மனைவி கேரக்டர் ரெடி பண்ணுங்கள். மாமியார்கிற கேரக்டர் ரெடி பண்ணுங்கள். அதை வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு மாமியார் என்ன அட்வைஸ் பண்ண, ஒழுங்காக வீட்டை பார்த்துரு, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கணவர் கேரக்டரோ இல்லை வேறு கேரக்டரோ இல்லை, இது என்னால் பகிர்ந்துக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத ஒரு ட்ராமா மூலமாக கொண்டு வரணும். 5 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே மாதிரி இப்படியே பார்க்குறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம தம்பி தம்பி சென்டிமெண்ட்னா இன்னார ஒரு ஸ்கிட் ஃபார்ம் பண்ணி. சார், நீங்க தம்பி சென்டிமெண்ட் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. அவ தம்பி வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு அதான்ப்பா, அந்த கரெக்டர்ல ஒரு தம்பி கரெக்டர் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லுங்கப்பா. தம்பி தானே சொல்றாரு, அது நடைமுறையில் உங்களுக்கு அது நடக்குதுல்ல, அது ஒரு நாடகம் மூலமா கொண்டு வாங்க. உங்க வீட்டுல என்ன பேசுறீங்கன்னு
நீங்க வேற சேர் கீரை எடுத்து ஈஸியில போக. அதுதான் உங்களுக்கு தலைப்பு, நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணுங்க போங்க. அப்படியே அஞ்சு பேரை அஞ்சு போங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பண்றது நாங்க பாக்குறோம், இருங்க ஏதாவது குறை இருந்தா நாங்க சொல்றோம். தயாரா இல்லையா அந்த பிள்ளைங்களை விட்டு? அப்புறம் நான் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். Yeah.
வச்சிருவாங்க, உனியும் சேர்த்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நீ எங்களுக்கு உயிரோடு பார்க்க முடியாது. இன்னும் நீ வந்து எங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா எங்களோட உயிரோட நீ பார்க்க முடியும். உங்களுடைய உயிர் முக்கியமாக என்னுடைய வாழ்க்கை முக்கியமா, அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சாதி சமயம் முக்கியமாக, நான் முக்கியமானு அந்த இடத்துலேருந்து நீங்கள் பாருங்க. சாதி சனதாமல் நாம் இத்தனை நாள் காலம் கட்டி நாம் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த சடங்கு சம்பிரதாய சாதி சனத்தால் எப்படிமா கொடுக்க முடியும்? சாதி சன சம்பிரதாயம்லாம் எதுக்காக வச்சுருக்குறாங்க? அதெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் காலங்காலமாக வருதுமா? காலங்காலம் நான் பண்ணுறது இல்லை, காலங்காலம் தாத்தா காலத்துலேருந்து அவங்க முப்பாட்டம் காலத்துலேருந்து இதெல்லாம் வந்தது. ஒரே நாளில் எப்படின்னு போய் உடச்சேரி அப்படின்னு சொன்னால் எப்படி உடச்சேரி முடியும்? காலங்காலமாக வந்ததில்லை, நம்ம மரபுலேருந்து வந்ததில்லை. இதெல்லாம் மேல் சாதியிலிருந்து நம்ம கிட்ட திணிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ பாக்குறது ஒரு கீழ் சாதி பையன்மா, அவனை நாம வந்து உள்ள சேர்த்திக்க முடியாதுமா? கீழ் சாதி பையனா தான் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க உடம்புலயும் ரத்தம் தான் அவங்க முடியுது, எல்லாத்தோடையும் ரத்தம் தான் முடியுது. கீழ் சாதி மேல் சாதினு பாக்குறது இல்ல என்ன இருக்குது. நீ எப்படி பண்ணினாலும் நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க இந்த ஊருக்குள்ள தாழ்ந்து வாழ முடியாதுமா? அதை பாக்குறீங்க நீ, நீ நாங்க முக்கியமா உங்களுக்கு அந்த பையன் முக்கியம். எனக்கு உங்களோட என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள நீ பார்த்துருக்கிறத என்ன விதத்தில் குறையாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை கேட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதை மாதிரி நீங்கள் அந்த மாப்பிள்ள என்னோட வயசில் அதிகமாக மூத்தவராக இருக்கிறாரு, நல்ல பழக்க வழக்கம் கிடையாது, எனக்கு தகுதியானவராக கிடையாது, எனக்கு தகுதியான மாப்பிள்ளையும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நம்ம சாதி சடங்குறதுக்காக நீங்கள் ஆட்ட மாட்ட காட்டினா கூட நான் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரி என்னதான் முடிவாக சொல்கிறேன். நான் என் முடிவில் தெளிவாக இருக்கிறேன். நான் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணிக்குவேன், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணிக்க முடியாது. சரி உங்களுக்கு எத்தனை நாள் இருந்துச்சு இந்த எண்ணம்? நாங்கள் இங்கிருந்து படிக்க அனுப்பும்போதெல்லாம் இப்படியெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருந்தேன். நம்ம பழக்கலக்கமெல்லாம் இருந்துச்சுல்ல, பெண்ணு திடீர்னு இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு. திடீர்னாலும் மாறல, இது நான் பெரியார் கல்வியெல்லாம் படிச்சிருக்கிறேன். பெரியாரில் இப்படியெல்லாம் இருக்கணும்னு பெண்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம சாதியத்தை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் பெரியார் சொன்ன மாதிரி சாதி வகுப்பு திருமணம் தான் பண்ணிக்கிறேன். சரி நீ அப்படின்னா முடிவோடையே நீ பண்ணிக்கோ, நாங்கள் எங்கள் சாதி சனத்தோடு வந்து நாங்கள் வரமாட்டோம். நீ அதுக்கு என்ன இதுவோ நீ அப்படி எப்படி அஞ்சு பேர் மாதிரி போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான்
அந்த கல்யாண முறையில சொல்லாங்க.
இது அவ தெரியாம கூட சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு என்னடா புரிஞ்சது? செஷன் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்களுக்கு இந்த பதவிக்கு தான் இன்ட்ரஸ்டா இருக்கா? இன்ட்ரஸ்டா என்ன எல்லாரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? பாலியல் சமத்துவம் பத்தி சொன்னாங்க. இது வந்து பாலியலத்தையும் பாலியல் பத்தி
அதான் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, காலையில் இருந்து ஒரு மூணு தலைப்பில் வகுப்பு நடத்தினோம். மூணுமே கொஞ்சம் கஷ்டமான பாடம் தான். நாங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப, அதாவது புத்தகத்தை எடுத்து வச்சோம்னாக்க தூக்கம் வந்துடும். பத்து பக்கத்துக்கு மேலே படிக்க மாட்டோம், தூங்கிடும். இப்போ ஏதோ படித்தேன், தூங்கி தூங்கி தான் தூக்கம் மாற்ற மாதிரி தான் இந்த புத்தகங்களை செய்ய புத்தகமாக இருந்தது. அப்படி படித்து தான் நானோ இல்லை ஜஸ்டின் ராஜோ இல்லை இவங்களோ, எங்களுக்கே போரான விஷயந்தான் அது. அதை வந்து காலையிலேருந்து உங்கள்கிட்ட வந்து ஒரே தான் மாற்றி 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 அட்டாக் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா எதுக்குமே சளைக்காமல் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தளவுக்கு நான் ஒரு கிளாஸில் உட்காந்து கேட்டிருந்தேனாக்கு நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடியே நான் வகுப்பு எடுக்க அளவுக்கு வந்திருப்பேன். நான் கேட்கல, எந்த வகுப்பில் நான் கேட்க மாட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்தது இல்லை. நான் இல்லை, எங்கள் கூட இருக்க எல்லாத்தோட யாராக இருந்தாலும் வகுப்புன்னு நடந்தாக்கா வெளியில் இந்த சாப்பாடு போடுறது, டீ வாங்கி கொடுக்குறது, இல்லை யாராவது இந்த கிளாஸ் எடுக்கிறோம் போய் கூப்பிட்டு வர்றது, லான்ஸ் ரூம் இப்படி வேலைதான் பார்ப்போம். ஏன்னா அங்கே உட்காந்து போர் அடிக்கும் எங்களுக்கு. அப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் பேசி பாடுறா நான் பார்ப்போம், நான் சளைச்சிடலாம் பார்ப்போங்கிற மாதிரி நான் ரெண்டு மணி நேரம் பேசுகிறேன், அவரு ரெண்டு நேரம் இது ஒரு நாலு நேரம் பேசுறதுங்க. எல்லாத்தையும் நீங்கள் அசராமல் கேட்டீங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம். இதே பசங்களாக இருந்தால் நிச்சயமாக கிளாஸ் நடக்கும்போது ரெண்டு மணி நேரம் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா ஒரு நாலு தடவையாக இருந்து செடியில் போவாங்க. அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ரொம்ப டிசிப்ளினாக இந்த கிளாஸை வந்து நீங்கள் எல்லாமே நல்லாவே ரிசீவ் பண்ணீங்க, நல்லாவே உள்வாங்கினீங்க. விஷயங்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்தை ரொம்ப கஷ்டமான விஷயத்த தான் சொல்கிறோம் நாங்கள், ஆனால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்ல கேள்விகள் கேட்குறாங்க. எங்களுக்கு வகுப்பு எடுக்கிற, இப்போ நீங்கள்லாம் வகுப்பு எடுக்கிறீங்க, வகுப்பில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வகுப்பு எடுக்கிறோம். ரெண்டு பேருக்குமே அது புதுசு தான். நீங்கள் பயிற்சி வகுப்பு நீங்கள் புதுசாக வந்து கேட்பீங்க, நாங்கள் பயிற்சி வகுப்பு புதுசாக எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வகுப்பில் எடுத்தது இல்லை, இப்போ தான் புதுசாக எடுக்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே புது, எல்லாமே புது அனுபவம் தான். ஆனால் நல்லா, நான் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வகுப்பு ஏழு ஊரில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நான் பார்த்த வரைக்குமே பசங்களை விட பெண்கள் தான் நல்லாவே கவனிக்கிறீங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா கரூரில் நடந்திருக்கு, பல்லடம் நடந்திருக்கு, இங்கேயே வந்து நேற்று ஒரு பேட்ச் நடந்துச்சு, இன்றைக்கி ஒரு பேட்ச் நடக்குது. பெண்கள் வந்து நல்லா உள்வாங்கிருக்கீங்க சேர்த்து. என்ன காரணம்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டு நம்ம செய்கிற புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு புரியுது. நான் பசங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும், வேணா புதுசாக நமக்கு தெரியும், நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற திமுகவில் உட்காருவோம். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் கேட்டுக்கவே முடியாது. அவன் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் நமக்கு தெரியாத சொல்லிடுவார். அப்போ நாங்கள் வந்து வேறு ஏதாவது யோசிச்சுருக்காங்க. அப்போ எதையுமே நாங்கள் கவனிக்க முடியாது. நீங்கள் கவனிச்சது காரணம் அதெல்லாம் நல்ல விஷயம், நல்லா உள்வாங்கிருக்கீங்க. முக்கியமாக அவங்க சொன்னாங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட அதை கூடுதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் அடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் முக்கியம். நாம் எவ்வளோ படித்தோம், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது முக்கியம் இல்லை. தெரிஞ்சுக்கிறத கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு பத்து பேருக்கையாவது அதை கொண்டு போகணும். நம்மகிட்ட வந்து நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வகுப்பு ஒரு மாதம் கழித்து ஒரு வகுப்பு நடக்குது, இல்லை ரெண்டு மாதம் கழித்து ஒரு வகுப்பு நடக்குதுன்னா கூடுதலாக நீங்கள் என்ன ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க கூட போகும். நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு வகுப்பு நடக்கும் போது இனி ஒருத்தர் மட்டும் உன்னோட உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை யாரோ உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ கூப்பிட்டு ஒரு நபரை எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருந்தீங்கனாலே போதும், இது அடுத்த கட்ட வெற்றிக்கு போயிடும். அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அமைப்பை திட்டமிட்டு சரியாக கொண்டு போக வேண்டிய இடத்துல நேரத்தில் இருக்கோம். நான் காலையில் சொன்ன மாதிரி, வந்திய சொன்ன மாதிரி, மிக நீண்ட மிக நீண்ட காலத்துக்கு பின்னாடி நமக்கு கிடச்சிருக்காரு ஒரு அமைப்பு. இது இதை ரொம்ப சரியாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது, பெண்கள் கையில் தான் இருக்குது. ஏன் நாங்கள் சேலம் மாவட்டத்தில் பெண்கள்கிட்ட இந்த வகுப்பு நடத்துகிறோன்னா, இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆர்எஸ்எஸோட மெத்தடு தான். அவன் என்ன பண்ணுறான்னா, பெண்களுக்கு தான் பயிற்சி வகுப்பு நடத்துகிறான். ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை எப்படி நடத்தணும், இவங்க நடத்துனாங்க, குடும்பத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும்,
அவங்க என்ன மாதிரி டிவியை பார்க்கணும், என்ன மாதிரி பத்திரிக்கை படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதைத்தான் அவன் சொல்கிறான். குடும்பத்தில் இப்போ சென்னையில் ஒரு கண்காட்சி நடந்தது, இந்து சமயத்தோட ஆன்மீக கண்காட்சி, நான் காலையில் சொல்ல மாட்டேன். அந்த கண்காட்சியில் குழந்தைகளுக்கான விளையாட்டுன்னு ஒன்று சொல்கிறான், அறிமுகப்படுத்திருக்கான். என்ன விளையாட்டு தெரியுமா சொல்கிறான், குழந்தைகளுக்கான விளையாட்டுங்கிறது பல்லாங்குழி, பல்லாங்குழி பொங்கலை புள்ளைகளுக்கான விளையாட்டு. குழந்தைகள்னா ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கான விளையாட்டு. உங்களுக்கு தெரியுமா பல்லாங்குழி புள்ளைய மக்களுக்கு அது அது பரமபதம்னு சொல்லுவாங்க, இந்த பாம்போட இதையை போட்டு அது இதுதான், இந்த ரெண்டு தான் பெண்களுக்கான விளையாட்டு, குழந்தைகள் இதை தான் பழகணும்னு நாங்கள் போடுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அடித்து போய் நிற்கிறாங்க. எல்கே அத்வானி முன்னாள் உள்துறை அமைச்சர், அவர் தான் வந்து கண்காட்சியை தொடங்கி வைக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விளையாட்டு, நம்ம என்ன உணவு சாப்பிடணும், என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் வந்து பெண்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் குடும்பத்தில் இருக்காங்க, குடும்பத்தில் பிள்ளைங்க அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. அப்போ பெண்களை தயார் பண்ணால் தான் அவங்க அடுத்த தலைமுறையை தயார் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு திட்டமிட்டு, பெண்களுக்கானே ஒரு தனி அமைப்பை உருவாக்கி, ராஷ்டிரிய சேவிகா சமிதி அந்த அமைப்போட பேர், பெண்கள் அமைப்பு அவன் உருவாக்கி, அதன் மூலமாக குடும்பங்கள் மூலமாக இந்து மதத்தை பரப்புறது எப்படி அப்படிங்கிறத ஒரு வேலை திட்டமாக வச்சுருக்கான். அதே தான் அதுக்கு நேர் நெகட்டிவாக எதிரடியாக நம்ம ஒன்று பண்ணுறோம். அதே தான் பெண்களை வந்து குடும்பத்தில் எப்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும், எப்படி அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் தான் இன்னமும் இருக்குது. குடும்பங்கிற அமைப்பு இருக்குது, குடும்ப அமைப்புக்குள்ளே தான் பெண்கள் அடக்கி வச்சுருக்கோம். அப்போ இந்த சிறைக்குள்ளேயே நம்ம அடுத்த போராளிகளை தயார் பண்ணணும், அடுத்த கட்ட தாக்குதலுக்கு போராளிகளை தயார் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முதல்ல பெண்கள்ட்ட இந்த விஷயங்களை கொண்டு போகிறோம். நீங்களும் கூட ஆண்களை விட்டுருங்க, அவன் என்னமோ போகிறான், பெண்கள்கிட்ட அவங்க சக தோழர்கள் தோழிகள்கிட்ட அவங்கள நீங்கள் தயார் பண்ணுங்கள் நம்ம கருத்துக்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் கையில் தான் அமைப்போட அடுத்த எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, நான் சொன்ன புத்த மதம் வந்து புத்த சாப்பிட 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 50 லட்சம் பேர் வந்தாங்க. எப்படின்னா நாங்கள் இந்த பல்லடத்தில் ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம், இதே மாதிரி ஒரு வகுப்பு நடக்கிற பக்கத்திலே அந்த அதே மண்டபத்தில் இன்னொரு பார்ட்டு பிரித்து இன்னொரு கிளாஸ் நடந்துருக்கு. யாருன்னா பெந்தகோஸ்து கிறிஸ்தவ மதத்தில் பெண்டிகோஸ்ட் இருப்பாங்க அந்த பிரிவு, அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு பிரச்சார வகுப்பு நடத்துகிறாங்க. அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா குடும்பம் குடும்பமாக வர்றாங்க, ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு வகுப்பு நடக்குது. அதில் இருக்க குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் தனியாக ஒரு கிளாஸ், அது சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு அது ஒரு 50 பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைகளை தனியாக விட்டு அந்த 50 பேருக்கு மட்டும் ஒரு பொண்ணு தனியாக கிளாஸ் நடக்குது. நான் அந்த கிளாஸை கவனிச்சிருந்தேன், நம்ம கிளாஸ் இவங்கலாம் பார்த்துக்கிட்டேன். நான் அந்த பெண்டிகோஸ் கிளாஸுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டேன் என்ன நடக்குது. பெண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு தனியாக நம்ம பைபிள் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தனியாக பைபிளில் இருக்க நீதி கதை சின்ன சின்ன கதைகள் அதை சொல்லி அந்த பாடல்கள் அதில் இருக்க சின்ன கிறிஸ்தவ மதத்தோட பரப்புகிற மாதிரி பாட சொல்லி அவங்களே பாட சொல்கிறாங்க. சின்ன குழந்தைகளே பாட சொல்கிறது, அந்த கிளாஸ் இருக்கிற பொண்ணே அதே டான்ஸாக இருக்குது. இதே இந்த பொண்ணே கிளாஸ் இருக்கிற பொண்ணே டான்ஸாக இருக்குது. அதை பார்த்து அந்த சின்ன சின்ன குழந்தைகளும் டான்ஸ் ஆகிறாங்க, கதைகள் சொல்கிறாங்க, குட்டி குட்டி மதத்தை வளர்க்குற கதைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, ஒரு 8 வயசு 10 வயசு குறிப்பிட்ட குழந்தைகள். அப்போ அவங்களாம் யாருன்னா அந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்று பெந்தகோஸ்தை ஏற்றுக்கிட்ட குடும்பங்களோட குழந்தைகள், அடுத்த தலைமுறை அடுத்த வாரிசு. அப்போ அவங்கள்டே வந்து விஷயத்தை சொல்லிடுறாங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சு போனால் அவன் பெரிய மனுஷன் ஆயிரும், அந்த பொண்ணு பெரிய ஆளாயிரும். அப்போ அவங்க அடுத்தது கிறிஸ்தவ மதத்துக்கு அவங்க ஆள் மதத்துக்கு அப்படி தான் ஆளை கொண்டு போகிறான். ஆனால் நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா நாம் ஏற்றுட்டு இருப்போம், நம்ம பிள்ளையை பார்த்தா எங்கேயும் சம்மந்தமாக இருப்பாங்க. அப்புறம் எப்படி அமைப்பு உலகம் அவன் கரெக்டாக எல்லா மதவாதியும் அப்படி இப்படியே அவன் குடும்பத்தை கொண்டு வந்தாலே போது பெரிய அளவுக்கு அமைப்பு வளர்ந்தோம். நாம் அப்படி செய்யறதில்லை. அதனால் அதான் முக்கியமாக அந்த வகுப்புகளுக்கு முக்கியமாக பெண்களை கொண்டதுக்காகன்னா நாம் வந்து நம்ம குடும்பத்து பிள்ளைகளை முதல்ல தயார்படுறதுனாலே போதும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அப்படி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் ஒரு இலக்காக வச்சுருங்க. எப்படி மதவாதிகள் நம்மளை அடிமைப்படுத்துன்னு நினைக்கிற மதவாதிகள் எப்படி ரொம்ப அறிவியல் பூர்வமாக அமைப்பை கொண்டு போகிறானோ அதே மாதிரி நாமளும் அறிவியல் பூர்வமாக அமைப்பு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முதல் படி தான், முதல் ஸ்டெப்பு தான் இந்த வகுப்பு. இது தொடர்ந்து நடக்கும், தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து கூடுதலாக கருத்துக்கள் தெரிஞ்சால் கூட அடுத்து எங்களுக்கு நம்ம சொல்லுங்கள், நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஊழல் போய் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி இதை அமைப்பை வளர்க்கலாம், எப்படி இந்த கருத்தை நல்லா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா நிறையா வரும். நீங்கள் அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் எங்களுக்கு சொல்லுங்கள். வேறு வேறு ஊழலுக்கு போகும்போது அங்கே சொல்லுவோம். அமைப்பை கட்டமைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப பெரிய அளவில் பெரிய அளவில் அமைப்பு வளர்க்குறதுக்கு இது ஒரு முதல் அடிப்படை. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. நான் இது மாதிரி இந்த 10 வகுப்பு சொல்கிறேன், இந்த 10 வகுப்பு முதல்ல உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா
உங்களில் யாராவது ஒருத்தர் தான் அடுத்த பேட்சுக்கு கிளாஸ் எடுக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகணும். தொடர்ந்து நாங்களே எடுத்துக்கூடாது, எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. நான் வரைக்கும் நானும் அவங்களே ஜஸ்டிங்கெலாம் வகுப்படுத்திருந்தால் எப்படி இயக்க வளரும்? இந்த வகுப்பு 10 கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் அடுத்த கிளாஸ் எடுக்க ரெடியாகும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து தெளிவாகணும். நீங்கள் படிங்க. இப்போ அட்டன் பண்ண நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கிளாஸில் இருக்க விஷயங்களே நிறைய நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதில் டவுட்னா இங்கே இருக்க பொறுப்பாளர்கிட்ட கேளுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க, தோழர்கிட்ட படிச்சு விடுமாறு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை தலைவர்கிட்ட கேளுங்க. நிறைய அவங்கள வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டு இந்த பத்து கிளாஸ் முடிஞ்சிருந்துன்னா அடுத்த பேட்ச் போகும்போது இந்த பேட்ச்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் கிளாஸ் எடுத்து போவாங்க. அந்தளவுக்கு உங்களை தயார் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் உத்தரவு கிடைக்குங்கிறது உறுதியாக இருந்தோம். நன்றி.